ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது யூ கேன் டூ இட் சேனல். நான் உங்கள் நண்பன். நாம் இன்றைக்கி எந்த விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நீட் எக்ஸாம் வந்துச்சு, அதில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு சேர்ந்த நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பாஸ் பண்ண அத்தனை மாணவர்களுக்கும் எங்கள் யூ கேன் டூ இட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சு அவங்க வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு சில பேர் வந்து, நாங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸ் போகிறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. என்கிட்ட கூட ஒரு சில பேர் கால் பண்ணி வந்து கேட்டாங்க, பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து எப்படிப்பா அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல், அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், ஃபார்ம்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியும் மற்றவங்க நினைக்கிற மாதிரியும் பாராமெடிக்கல் கோர்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற விஷயம் கிடையாது. அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சாப்ட்வேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணி உடனடி அப்டேட்ஸ்களை பெறுங்க. இந்த ஃபார்ம் வந்து நம்ம அப்ளிகேஷன் வாங்க போகிற இடத்துலையே வந்து கொடுப்பாங்க. ஃபார்ம் மட்டும் இல்லாமல் அதோடைய ஒரு ப்ராஸ்பெக்டஸ் புக்கு கொடுப்பாங்க. நம்ம ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு கண்ட்ரோல் அது தான். அது மட்டும் நம்ம அந்த ஃபார்மை எப்போ நம்ம அனுப்பணும், எப்படி அனுப்பணும், இதெல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை போய் பார்க்கலாம். இதான் அந்த ப்ராஸ்பெக்டஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ராஸ்பெக்டஸ். இது வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ். பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படிங்கிறது பிஃபார்ம் பிஎஸ்சி மட்டும் கிடையாது, மொத்தம் 9 கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள், மொத்தம் 9 கோர்ஸ் இருக்குது. இந்த 9 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட் இயரோட ப்ராஸ்பெக்டஸ் புக்கு. இந்த இயர் புக்கு வந்து இந்த வருஷத்துடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ தருவாங்களோ அப்போ தான் வந்து கைக்கு கிடைக்கும். ஆனால் அப்போ நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அதை பார்க்க டைம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் நான் லாஸ்ட் இயர் ஃபார்ம் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ப்ராஸ்பெக்டஸோட செகண்ட் பேஜுக்கு போகிறோம். அந்த செகண்ட் பேஜில் வந்து இந்த முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டில் வந்து நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணணும், எந்த இதில் பண்ணணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட் வெப்சைட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்ஸில் நம்ம போய் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அப்டேட்ஸ்லாம் இந்த வெப்சைட்டில் ஈஸியாக ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டுடைய லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த ஃபார்ம் வாங்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் வந்து இந்த நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்ச கொஞ்ச நாளில் எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஃபார்ம் கிடைக்கும். அதாவது மதுரை, தூத்துக்குடி, தேனி, திருநெல்வேலி, இந்த மாதிரி எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஃபார்ம் கிடைக்கும். அதிகமாக வந்து சேலம், மதுரை, சென்னை இந்த மாதிரி இடங்களில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிப்பாங்க. இது வந்து பக்கம், அதுவும் இல்லாமல் சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த காலேஜில் இந்த ஃபார்ம் வாங்கிக்கலாம். இந்த ஃபார்ம் வாங்குறதுக்காக 400 ரூபாய்க்கு டிமாண்ட் டிராஃப்ட் டிடி எடுக்கணும். அது அந்த காலேஜில் போய் அவங்க வந்து ஒரு அட்ரஸ் எழுதி போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இதுவும் இங்கே இருக்குது பாருங்கள், செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை, இந்த அட்ரஸ்க்கு 400 ருபீஸ்க்கு டிமாண்ட் டிராஃப் எடுத்து கொடுக்கணும். சப்போஸ் 400 ருபீஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் இருந்தது, இப்போ எந்த எவ்வளோ அப்படிங்கிறத வந்து அந்த காலேஜில் அந்த சுச்சுவேஷனில் அந்த டயத்தில் நீங்கள் கேட்டுக்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்மில் ஏஆர் நம்பர் வில் பி அசைன்டு பை தி செலெக்ஷன் கமிட்டி. ஏஆர் நம்பர் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய எக்ஸாம் நம்பர் மாதிரி நம்ம கவுன்சிலிங் போடுறதுக்கான மொத்த ப்ரூஃப் ஐடி இந்த ஏஆர் நம்பர் தான். ஆனால் இந்த ஏஆர் நம்பர் நாம தான் நெட்டில் பார்க்கணும். அது எப்போ பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பின கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நாம் tnhealth.org அதோடைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, ஏஆர் நம்பர் என்றைக்கு விட போகிறாங்க அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனும், ஏஆர் நம்பர் விட்டதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு வரும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். ஏஆர் நம்பர் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ப்ளஸ் டூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும், அதுக்கப்புறம் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு ஏஆர் நம்பர் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்ம போனோம் அப்படின்னா, இந்ததுடைய மொத்த கண்டென்ட் இருக்கும். அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து இதோடைய மொத்த அட்ரஸ்க்கு என்றைக்கு நம்ம ஃபார்மை அனுப்பணும், அவங்களுக்குள்ளே எந்த டேட்டில் எந்த டைத்துக்கு வரதுக்குள்ளே நம்ம அனுப்பணுங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ்
அவங்க வந்து எக்ஸர்வீஸ்மேன் ஆர் ஃபிசிக்கலி டிசேபிள் சில்ட்ரன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த சியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எஃப் ரூல்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் வந்து அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா த கேண்டிடேட் ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட சிட்டிசனாக இருந்தால் அவங்க பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கணுன்னா 8th to 12th standard வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தான் நான் படித்தேன், இல்லை நான் வந்து ஐ எம் லிவிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் தாலுகா ஆஃபீஸில் தருவாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை தாலுகா ஆஃபீஸில் போய் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இனி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி வந்து ஏஜ் லிமிட்டில் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கு மட்டும் 17 years to 30 years or 35 years எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 17 years வந்து இப்போ 2018 to 2019 செஷனுக்கு 2018 December 31 அதுக்குள்ளே அவங்களுக்கு 17 year கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி இல்லைனா இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. மற்ற கோர்ஸுக்கும் இதே தான், 17 year கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஆனால் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கு மட்டும் ஏஜ் வந்து 30 தாண்டி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்படி இருக்கலாம், தேர்ட் சப்ஜெக்ட் மேக்ஸாக இருக்கலாம், சம் பியூர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நார்மலைசேஷன் ஆஃப் மார்க், அப்புறம் எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனுடைய முக்கியமான ஃபார்ம் என்ன அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னாலே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நமக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ராஸ்பெக்டஸ் புக்கு, அதாவது நான் இந்த பிடிஎஃப்ல காமிக்கக்கூடிய அந்த புக்கு க்ரீன் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏ4 ஷீட் சைஸ் போஸ்ட் கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கவர்லேயே ஃப்ரம் அப்படின்னு போட்டு அவங்க நம்மளுடைய அட்ரஸ் எழுதுற காலமும் அதுலேயே ஒரு சில டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 address அந்த கீழ்பாக் சென்னை அந்த அட்ரஸ் வந்து செக்ரட்டரி அந்த அட்ரஸ் வந்து அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 2 addressில் எந்த ஒரு தப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதை அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் எழுதணும். எக்காரணத்தை கொண்டும் இங்கு பேனாக யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூ பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம், ஸ்மால் லெட்டர்ஸ் எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணிடக்கூடாது. முழுக்க முழுக்க கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் ஃபில் பண்ணணும். அது எப்படின்னா அது சும்மா நார்மலாகவேன்னு ஃபார்மில் என்ன இருக்கோ அதே தான் வெளியும் கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஏ4 சைஸ் போஸ்ட் கவர் கொடுத்துருப்பாங்க. அதோட 2 நார்மல் என்வலப் போஸ்ட் கவர் 2 கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலேயுமே 2 address பிரிண்ட் ஆகிருக்கும். ஃப்ரம் அட்ரஸ் நாம தான் எழுதணும். ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் பால் பாயிண்ட் பென்னில் எழுதினால் போதுமானது. நெக்ஸ்ட் அந்த ஓஎம்ஆர் ஷீட், அது மட்டும் இல்லாமல் இதில் 2 passport சைஸ் ஃபோட்டோஸ் ஒட்ட வேண்டியதுருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒன்று, ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒன்று. அது எப்படி ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது முதற்கொண்டு இதில் போட்டிருப்பாங்க. வாங்க நம்ம அடுத்தடுத்து போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை நம்ம இதோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து +2 மார்க்ஷீட், +2 டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க்ஷீட், அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 8th standard to 12th standard. திஸ் சர்டிஃபிகேட் மீன்ஸ், இந்த சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா அவங்க வந்து 8th to 12th standard வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் போய் கேட்டாலேன்னு அது தருவாங்க. இது வேறு எதுவும் இல்லை, நம்ம நார்மல் போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் ஸ்கூல். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ இது இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸுடைய ஜெராக்ஸ் மட்டும் வைத்தால் போதுமானது. ஒரிஜினல்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஜெராக்ஸ் வச்சால் போதுமானது. நெக்ஸ்ட், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா, தாலுகா ஆஃபீஸில் போய் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதை வாங்கி வச்சுங்க. இது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் உங்களுடைய ஸ்காலர்ஷிப்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு இதில் ஃபோட்டோ வந்து ஒரு சில
நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஃபோட்டோ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபோட்டோ வந்து நம்ம நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி தான், பட் அந்த நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். அடுத்து வந்து இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜுடைய லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னா, இதை பாருங்கள், இங்கே வந்து என்னென்ன கோர்ஸுக்கு எத்தனை இயர்ஸ் எத்தனை செமஸ்டர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபீஸ். கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுங்கிற ஒரு வரைமுறை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதை வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தால் இந்த ஃபீஸ் காலம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாமே வந்து நார்மல். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் எல்லாருமே இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புகிற எல்லாருமே ஒரு ப்ரைவேட் அதாவது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் நோ ப்ராப்ளம், கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட்லேயே அந்த ஹாஸ்பிட்டல்லையே வந்து அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் போட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை வெளியே தான் போட்டு வர சொல்கிறாங்க காலேஜில் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போடணும், அது ரொம்ப காஸ்ட்லியான வேக்சின், ஸோ அந்த வேக்சின் போடணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலேன்னு அவங்களே வந்து உங்களுக்கு மூணு டோஸ் போடணும் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் டோஸ் இப்போ பிப்ரவரி, சும்மா சாதாரணமாக சொல்கிறேன், July 1st ஃபஸ்ட்டு டோஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் கழித்து August 1st செகண்ட் டோஸ் போடணும். தேர்ட் டோஸ் எப்போ போடுவாங்க அப்படின்னா August 6 ஆறு மாதம் கழிச்சுனா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபிப்ரவரி. ஃபிப்ரவரி மாதம் 1st தான் தேர்ட் டோஸ் போடுவாங்க. சப்போஸ் அப்போ நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஸோ தேர்ட் டோஸ் கம்ப்ளீட் பண்ணி அதோட சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு இந்த மெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆர் விசுவலி சேலஞ்சடு பர்சன்ஸ் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் கிடையாது, அதாவது மிலிட்ரி இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கிடையலை இல்லை அப்படின்னா, அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதை ஃபில்அப் பண்ணாமல் அட்டாச் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு அத்துப்படியான விஷயம், அந்த ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம். நெக்ஸ்ட், இதெல்லாம் ஒரு மாடல் மட்டும்தான், இதை ஜெராக்ஸ் எடுத்து ஃபில் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் அ மாடல். இந்த நீங்கள் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு மாடல் மட்டும்தான், அவசரப்படி இதை ஃபில் பண்ண வேண்டாம். இங்கே கவர்மெண்ட் காலேஜுடைய லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, மொத்தம் அந்த 9 கோர்ஸுக்கான இன்ஸ்டிடியூஷனும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான ஒன், இந்த அனெக்ஷர் 7. இந்த அனெக்ஷர் 7 பொறுத்த வரைக்கும் நாம் ரிலீஜியனோ இல்லை டிஸ்ட்ரிக்கோ கேட்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் உண்டான பேர் மட்டும் எழுதினால் போதாது, அதுக்கு உண்டான கோடும் எழுத வேண்டும். இப்போ மதர் டங் கேட்டிருக்காங்க, இப்போ மதர் டங் தமிழ் அப்படின்னா தமிழ் எழுதினா மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் கோட் இருக்கும், அந்த கோடில் இங்கே தமிழுக்கு நேராக என்ன இருக்கோ அதை பார்த்து, இப்போ உங்கள் மதர் டங்குக்கு நேராக என்ன இருக்கோ அதை பார்த்து ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஸ்ட்ரிக்டோட கோடு இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்டோட கோர்ஸையும் பார்த்து ஃபில் பண்ணணும். அப்புறம் ஸ்டேட் கோடு இருக்கும், ஸ்டேட் கோடையும் நம்ம கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணணும். ஸோ பேர் மட்டும் எழுதினா பத்தாது, அதுக்கான கோடையும் நம்ம எழுதணும். அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கான என்னென்ன தேவையான வரைமுறைகளை மட்டும் நம்ம இந்த இதில் பார்ப்போம். இதில் பாருங்கள், ஃபோட்டோகிராஃப் த போலராய்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆர் நாட் அக்செப்டபுள், அதாவது கிராஃபிக்ஸ் அந்த இமேஜ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து 1st July 2017 போட்டிருக்காங்க, 2018-19 செஷன் படி 1st July 2018 அப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கணும். அந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவில் உங்களுடைய பெயர் வித் இனிஷியலோட கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும். அந்த ஃபோட்டோக்கு கீழே கூடிய டேட் வந்து 1/7/2018 அடுத்து இருக்கக்கூடிய டேட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி டேட் எழுதி பிரிண்ட் பண்ணி ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ நிறைய எடுத்து வச்சுக்கோங்க, இந்த காலேஜில் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதுதாங்க இந்த இதோடைய முக்கியமான டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து இவங்க ஒரு நம்ம நெக்ஸ்ட் எப்படி ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பேரமெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கூடிய டவுட்டுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூ கேன் டூ இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.